எங்களுக்கு தேர்வு சொல்லுங்கள், போகிறப்போ உங்களை கவனிப்பான். இது ஒன்று தான் லஞ்சம் இல்லாமல் இருந்த டிபார்ட்மெண்ட்டு, இதுலேயும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா ஐயா? உண்மையிலே கள்ளக்குறிச்சியினுடைய ரசிகர்களின் கரங்களை தொட்டு நான் வணங்கி அற்புதமான ரசனை. நான் உண்மையிலே ரொம்ப நேரம் ஆகுது முடிச்சுருங்க ஐயான்ட்டு எல்லாத்துக்கும் தட்டி சிக்னல் கொடுத்தேன். அப்படி இருந்தால் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. காரணம் உங்கள் ரசிகர்கள் நீங்கள் தான். அதனால் நான் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஆர்டிஓ மேடத்திட்டே கலெக்டர்கிட்டே கேட்கல. எங்கே போனாலும் கேட்பேன். ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஊர் தலைவர் வந்தார். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் காமன் நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கலேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு பா அப்படின்னு. இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு மானங்கட்டு போய் சோறுங்கிறதா. ஒரு கலைஞனுக்கு மகிழ்ச்சி கவரில் கொடுக்குற பணமோ கொடுக்குற நினைவு பரிசோ கிடையாது. அது நிரந்தரமற்றது. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கர ஒலியும் தான் ஒரு கலைஞனுக்கு அற்புதமான சொத்து. உண்மையிலே நீங்கள் யாராவது ஒரு 10 பேர் எந்திரிப்பீங்க, அதை வச்சு நான் தீர்ப்பு சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். கிளம்பிட்டாங்க, முடிச்சிடலாம் அப்படின்னு தாசில்தார்கிட்ட சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் என்னடான்னா பட்டிமன்ற தலைப்பே மாறிடுச்சு, கள்ளக்குறிச்சியாக திண்டுக்கல்லான்னு. உண்மையிலே கள்ளக்குறிச்சியிடம் தோல்வி அடைந்தது திண்டுக்கல் தான், வெற்றி எங்கள் கள்ளக்குறிச்சியினுடைய ரசிக பெருமக்கள். அற்புதமான ரசனை. வாழ்க்கையை ஒரு மனுஷன் ரசித்து எந்த வேலையை செஞ்சாலும் அது அவனுக்கு சலிப்பே இருக்காது. பட்டிமன்ற நடுவர், இந்த வேலையை நான் சலிப்போடு செஞ்சேன்னா இந்த வேலையை நான் செய்ய முடியுமா? என்னடா பொழப்பு. தாயின்னு 2 பேர் பேசுவாங்களாம், தாரன்னு 2 பேர் பேசுவாங்களாம். 2 பேர் 4 பேர் பேசுகிறதையும் உட்காந்து பொறுமையாக கேட்டு இதுகளுக்கு தீர்ப்பை சொல்லி இந்த காசை வாங்கி பொழப்பு நடத்தினேன் அப்படின்னு நினச்சிருந்தா 1998 என் ஜோலி முடிஞ்சிருக்கான். நான் இந்த வேலையை எப்படி நான் ரசித்து செய்கிறேன்னா, என்னுடைய பேச்சை கேட்டு லட்சக்கணக்கான மக்கள் ரசித்து சிரித்து மகிழ்கிறார்களே, சிந்திக்கிறார்களே. இந்த பொறுப்பை எனக்கு இயற்கை தந்திருக்கிறதே, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டு இந்த இடத்துல உட்காரணும். டிரைவரு அவரை கேளுங்க, பேசாமல் ஒரு கண்டக்டராக இருந்திருக்கலாம்டா. இது ஒரு பொழப்பா, விசில் ஊதுனோன்னே எடுக்க, விசில் ஊதுனோன்னே நிப்பாட்ட. நமக்குன்னே சேர்றாங்க 2 பேர். டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் காலையில் 5 மணிக்கு முதல் ட்ரிப்பில் உட்காடுறான். ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபோனில் பேசுகிறான். ஆ எப்போ புளிய மரத்தில் மோதி டிரைவரு அவுட்டா, அப்புறம் டிரைவரை கூடையில் இட்டு போகிறாங்களா? அந்த டிரைவர் வண்டி ஓட்டுவார்னு நினைக்கிறீங்களா? வண்டியை அங்கனே நிப்பாட்டிட்டு லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டான். கண்ட்ரக்டர் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா, பேசாமல் விசில் ஊதுனா ஓட்டுறாரு, விசில் ஊதுனா நிப்பாட்டுறாரு, ஒரு பிரச்சனை இருக்கா? ஆனால் இந்த கண்ட்ரக்டர் ஒரு நாளைக்கு 1000 டிசைனான ஆளாக வர்றேன். தண்ணியை போட்டு பஸ்ஸில் ஏறுறேன். எங்கே போனேன் கண்டுபிடி பார்ப்பேன் அப்படிங்கிறேன். இவன் எந்த ஊருக்கு போகிறான்னு நான் என்னைக்கிடா கண்டுபிடிக்கிறது? டிக்கெட் எடுறா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டா, எங்கள் மாமன் பின்னாடி கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பார், அவர் எடுப்பாருங்கிற. மாமனை கூப்பிட்டு மச்சானுக்கு டிக்கெட் எடுறேன்னா, எங்கள் மாப்பிள்ளை என்ன சொன்னார்? பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கோன்னு தானடா கேட்க சொன்னார், நான் முன்னாடியில் கண்ணாடி போட்டிருக்கேன். என்ன கண்டக்டர் வேலையை எழுதி கொடுத்துட்டு நான் இழந்த பழத்தை பொழைச்சிக்கிறேன், எனக்கு இந்த வேலையே வேணாமடான்னு. எந்த வேலையில் பிரச்சனை இல்லை? தாசில்தார் வேலையில் இல்லாத பிரச்சனையா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டு இப்போ கொடுத்து ஆகணும். திடீர்னு அங்கே சார் ஒருத்தன் தூக்கு போட்டு தொங்கிட்டான்னு ஆர்டிஓ மேடம் ஜீப் எடுத்துக்கிட்டு ஏன் தூக்கு போட்டார் அப்படின்னு விசாரணை நடத்தி என்னென்ன கஷ்டம்யா. எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த வேலையை ரசித்து செய்யலையா? இந்த ரசித்து செய்பவர்களால் தான் சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த முன்னேற்றத்திற்கு யார் காரணம்? ஆற்றல் மிக்க இளமையா, அனுபவம் மிக்க முதுமையா? முதுமை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் தன்னுடைய அனுபவத்தை அட்வைஸை யார்கிட்டையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான்லாம் 1963 தம்பி அப்படின்னா, ஆக்ஷன்லேயே காட்டுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புயா. 1963 இதோட 63 தடவை சொல்லிட்டேன். நான்லாம் ரிஷிவந்தியத்துலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு நடந்து வந்தேன். அப்போ பஸ் இல்லை, நடந்து வந்தேன். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருது. அது போகிறப்ப நான் நடந்து போனேன்னா கிறுக்கு பைய பற்ற கேனப்பேன்னு நினைக்க மாட்டானா, பேசாமல் இரியா. 1963 65 அட்வைஸ் நான்லாம் அந்த காலத்தில் நொந்து நூலாகிறேன். அதனால தான் ஒரு இளைஞனை வீட்டில் முதல்ல நிம்மதியாக இருக்க விட்றாங்களா. வீட்டில் அவன் பாட்டுக்கு படுத்திருந்துட்டு 10 மணிக்கு எந்திரிக்கிறான், வேலை இல்லாதவன். வர்றாங்க 10 மணி வரைக்கும் இப்படி படுத்திருந்தா குடும்பம் கிழிஞ்சு போயிடும். ஆம்பளை பிள்ளை 4 ஊர் சுத்த வேணாம், இப்படியா படுத்து கிடப்பா அப்படின்னு ஊர் சுத்த சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க மாமன், இன்னும் எத்தனை ஊர் சுற்றுற மாதிரி ஐடியா, சுற்றியாச்சா, நல்லா ஊர் சுற்றுறா, சம்பளம் கிடைக்கும். ஏடா வீட்டில் பருத்திருந்தாலும் திட்டுறாங்க, ஊர் சுற்றினாலும் திட்டுறாங்கன்ட்டு வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துருந்தேன். ஒரு கிளவி வந்துச்சு, யார்றாங்க விஜயகுமாரா, இது என்ன சடங்கான பிள்ளையாட்ட மூலையில் உட்காந்துருக்கிறவன், ஆம்பளை பிள்ளைன்னா 4 இடத்துக்கு போக வர, ஐயோயோ போனாலும் திட்டுறாங்க, உட்காந்துருந்தாலும் திட்டுறாங்க, தூங்கினாலும் திட்டுறாங்க, நடந்தாலும் திட்டுறாங்க, என்னதான் ஏன் நான் செய்கிறது அப்படின்னு ஆள் நூலாகிறான். இளமை பருவத்தில் ஒவ்வொருவரும் செய்த சாதனை தான் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை. கலைஞர் முதிய வயதில் அவர் கொடுத்த பத்திரிகை பேட்டியை நான் சொன்னேன். ஆனால் 23 வயதிலே எழுதிய வசனம், பராசக்தி வசனம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். எப்படிப்பட்ட வசனம்! இதை வைத்துத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் பகுத்தறிவு பிரச்சாரத்தையும் நிறுத்த மாட்டோம், பக்தி மார்க்கத்தையும் தடுக்க மாட்டோம் என்ற செய்தியை அன்னைக்கே பராசக்தியில் தலைவர் சொன்னார். அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்! இளமை பருவத்தில் ஒவ்வொரு இசையமைப்பாளர்களும் பாடகர்களும் இளமை பருவத்தில் சாதித்த சாதனை தானையா. தேனிசை தென்றல் தேவாவுக்கு 75வது பிறந்த நாள், அதுக்கு நான் போயிருந்தேன். இந்த வயசுலையும் பாடுறாரு. ஆனால் அந்த இளமை பருவத்தில் அவர் பாடின அந்த கானா பாட்டு, அடேங்க அப்பா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, எங்க அக்கா மகன் வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடஞ்சிடாம பார்க்குறவன் கில்லாடி, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டையிடா, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டையிடா. அன்னைக்கு பாடுறாரு டாவு டாவு அப்படின்னு, அந்த ஐ பிச்சில் எடுக்க முடியல. அந்த இளமை பருவத்தில் எத்தனை கலைஞர்களுடைய சாதனைகள் இளமை பருவத்தில் தானையா. எப்படி பாட்டு! சேஞானி இளையராஜாலாம், டே அப்பா, அம்மங்கோயில் கிழக்காலே அன்ன வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிதடி, அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி, சோளம் விதைக்கையிலே சொல்லி புட்டு போன புள்ள, சோளம் விளைஞ்சு காத்து கிடக்கு சொடி கிளி இங்கே இருக்கு. இந்த இளமை பருவத்தில் பாடுற பாட்டு, பேசுகிற பேச்சு முதுமையில் முடியலையே. அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய சக்தி முதுமையில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு? நம்ம எல்லோருடைய ஆகர்ஷ பிளேயர் ரொனால்டோ. அந்த ரொனால்டோவுக்கு நடந்த கொடுமை என்ன தெரியுமா? பத்திரிக்கையில் போட்டிருக்கான், அந்த கோச் ஒரு வயசான பெருசு, என்னையவே மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி, நீ இல்லாமையே நான் வந்து கப்பை அடித்து காட்டுறேன்டான்னு சொல்லி அந்த கோச்சு அவரை விளாட விடாமல் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் விளாட விடாமல் தடுத்ததுனால தான் இன்றைக்கி போர்ச்சுகலுங்கிற டீம் வந்து தோற்று போனதுக்கு காரணம் அந்த கோச்சோட ஈகோ. ரொனால்டோங்கிற அந்த பிளேயருடைய அந்த திறமையை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல. அதே வேலை தான் நெய்மருக்கு இன்றைக்கி நடந்தது. இளமையில் ஒரு மனிதன் சாதிக்கிற சாதனை, இளமை பருவத்தில் செய்யக்கூடிய அந்த செயல்கள், கட்டிற்கடங்காத அந்த காலை பருவம்தான் ஒரு மனிதனுடைய ஆற்றல் மிக்க பருவம். அதில் தான் எல்லா விதமான சாதனைகளையும் நம்மால் சாதிக்க முடிகிறது. அப்படின்னு சொல்லி யார் இவங்க பேசினாங்க. சந்தோஷம். அதுக்காக ஒரு ஊரில் இப்படி தான் பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வரவும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊரில் இருக்க இளைஞர்கள்லாம் நம்ம உயிரோடு இருப்போம் 60 வயசுக்கு மேலே இருக்க பெருசுகளையெல்லாம் க்ளோஸ் பண்ணிருந்துட்டான் ஒரு ராஜா. எல்லாம் பெருசுகளை போனால் அதான் தட்டினோன்னு விழுந்து சேர்த்துருங்களே, எல்லாம் காலியாகிடுச்சு. கொடுமையான பஞ்சம். என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒரே ஒரு இளைஞனுடைய வயலில் மட்டும் நெல் விளைஞ்சிருந்துச்சு. என்னடா எல்லாருமே பஞ்சத்தில் அடிபட்டிருக்கான், அவனுக்கு மட்டும் அந்த இடத்துல நெல் எப்படா விளைஞ்சிச்சுன்னா அவனை இழுத்துட்டு வாடா அப்படின்னா அந்த இளைஞன் வந்திருக்கான். என்ன ஐயா நான் நெல் விளைஞ்சது எப்படின்னா சொல்கிறா, ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து, நீங்கள் எல்லாரும் வயசானவங்களை கொலை பண்ண சொன்னீங்க, நான் மட்டும் எங்கள் தாத்தாவை சாகடிக்காமல் மூளையில் அவரை கொல்ல எனக்கு மனசு வரல, அதனால் ஓரத்தில் போட்டு பூட்டி வச்சுருந்தேன். இப்போ என்னடா அதுக்கு சொல்கிற, எங்கள் தாத்தா தான் சொன்னார் வச்சிருக்கிற விதை நெல்லை நான் சொல்கிற இடத்துல போடுறா, அந்த இடத்துல மழை பெய்யும்னு சொன்னார், என் தாத்தா சொன்னதை கேட்டேன், மழை பெஞ்சிச்சு, என் நிலத்தில் மட்டும் நெல் விளைஞ்சிச்சு ராஜா, எங்கள் தாத்தாவை கொல்லாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே அந்த ராஜா அன்னைக்கு நினச்சான், முதுமையினுடைய அனுபவம் இல்லாவிட்டால் இளமை எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுன்னு அன்னைக்கு முடிவெடுத்தான். இன்னொரு தாத்தா பேரங்கெல்லாம் போய் தாத்தா எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லு தாத்தான்னு, தாத்தா ஆ அப்படின்னு பொக்கவாயை காமிச்சிட்டு இதாண்டா இழா அப்படின்ட்டார். என்னோட வாயை காமிச்சு என்னன்னையா எனக்கு புரியும் அப்படின்னு வந்து எல்லாரும் தலையை பிச்சுக்கிறான். ஏடா அந்த பெருசு வாயை காமிச்சிட்டு அது பாட்டுக்கு இப்படி வாயை மூடிடுச்சே அப்படின்னு. தாத்தா அருமையான செய்தியை சொல்கிறாரா, அவர் வாயை நல்லா பாருங்க, பல்லு பூரா உதிர்ந்துருச்சு, நாக்கு மட்டும் இன்னும் நல்லா இருக்குது, பல்லு மாதிரி இறுக்கமாக மன உறுதியோட இது உறுதியாக நாங்கள் யாரு கூடயும் பேச மாட்டோம்னு தளர்ச்சியான மனம் இல்லாமல் உங்களுடைய மனதை இறுக்கமாக இருந்தீர்கள் என்றால் பல்லு மாதிரி நீங்கள் முதல்ல கொட்டி போயிடுவீங்க, நாக்கு மாதிரி எல்லோருக்கும் வளைந்து கொடுப்பவராக நீங்கள் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரான்னு. இன்னொரு இடத்துல ஒரு ஜென் துறவிக்கிட்ட ஒருத்தன் டீ போடுறவன் வந்து டீ போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு பாக்ஸிங் போடுற ஒரு பயில்வான் வந்து டீ குடுற வாங்கி கொடுத்து மிரட்டினதை பார்த்து விடவிடன்னு டீ போட்டார். போட்டு குடிச்சிட்டு என் கூட உன்னையால் குத்துச்சண்டைக்கு போட்டியிட வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் டீ ஆற்றிக்கிட்டு உங்கள் கூட நான் எப்படிங்க வாடா, அவன் அப்படியே என்னையால் முடியாதுங்க மன்னிச்சிருங்க, என் தோல்வியை ஒத்துக்கிறேங்கன்ட்டு நம்மளை கூப்பிட்டானேன்ட்டு நேராக ஒரு வயசான ஜென் துறவிகிட்ட போயிருக்கான். இந்த மாதிரி என்னை குத்துச்சண்டை என்னை குத்துச்சண்டை கூப்பிட்றாருங்க ஐயா, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு டீ போட்டுக்கிட்டே இருடா அப்படின்ட்டுருக்காரு. யோ குத்துச்சண்டையில் எப்படி ஜெயிக்கணும்னு கேட்டால் டீயை போட்டுக்கிட்டே இருவா, டீயை போட்டுக்கிட்டே இருக்கான், எவ்வளோ வேகமாக போட முடியுமோ போடுறான் அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு டீ அப்படின்னு போட்டு பழகிட்டான். இப்போ அவனை கூப்பிட்றா குத்துச்சண்டைக்கு அப்படின்னா போய் கூப்பிட்டான், வாயா சண்டை வாயா வடிவேலு பயில்வான் ரங்கநாதன் மாதிரி மேடைக்கு வந்துடு. அப்போ அந்த அம்பையர் சொல்லியிருக்காரு ஒரு டீ குடிச்சிட்டு போட்டியை தொடங்கலாம் அப்படின்னா நீ தான் டீ நல்லா போடுவியே போடுறான்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு டீயை போட்டு அப்படி கொண்டு வந்து கொடுத்தான். குத்துச்சண்டை வீரர் இப்படியே பார்த்தாரு, டீயவே இவ்வளவு வேகமாக போடுறானே, இவன் குத்து விட்டா என்னடா ஆகும் அப்படின்னு யோசித்துட்டு நான் தோத்துட்டேன்டான்னு காலில் விழுந்துட்டேன். இந்த யோசனையை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தனோன்னே வயதான ஒரு ஜென் துறவியினுடைய ஆலோசனையை கேட்டேன், இன்னைக்கு நான் வந்து இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். தீர்ப்பு சொல்லணும், இளமையும் முதுமையும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்குது. நம்ம சிவபெருமானுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை எடுங்க. நாரதர் ஒரு ஞான பழத்தை கொண்டு வர்றாரு, அவருக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, பேசாமல் அந்த ஆள் தின்னுட்டு பேசாமல் படுத்திருந்துருக்கலாம். அவர் அதை கொண்டுக்கிட்டு எங்கே ஓடியாடுறாரு, சிவபெருமான் வீட்டுக்கு. இதோ ஞானப்பழம் சிவபெருமான் வாங்கி ரொம்ப நன்றி நாரதரை, அப்படின்னா அவர் சாப்பிட்டு பேசாமல் கட்டில் போட்டு தூங்கியிருக்கலாம். அவர் பெரியவர் மனைவி மேலே பெரிய பிரியா, இதை நான் சாப்பிடுவதை விட நெய் சாப்பிடுவது தான் சால சிறந்தது அப்படின்னு ஒய்ஃபு கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கி ரொம்ப நன்றி மாமா, நாரதர் கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களேன்ட்டு அந்த அம்மா கட் பண்ணி அது வாட்டி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அந்த அம்மா இதை ஆளுக்கு பாதியாக பிரித்து நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம். உடனே நாரதர் ஒடியாடுறாரு, ஆ பிடாது, பிரிக்கப்படாது, பிடாதுன்னா பிடாது அப்படின்னு அவள் சொல்லிட்டு போயிட்டா. உடனே பிரிக்கப்படாதுன்ட்டா அவள், என்ன பண்ணுறத அப்படின்ட்டு சிவபெருமான ஐடியா. பார்வதி சொல்லுது, நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவர் ஆயிற்றேன், நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள், அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழத்தை கொடுத்து விடலாம். உடனே சிவபெருமான் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுறார். யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஜாடப்பழம். உடனே முருகன் ஒரே நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன், அடிச்சு போகிறாரு. பிள்ளையார் அவர் அவர் உடம்பை வச்சுக்கிட்டு என்றைக்கு உலகத்தை சுற்றுறாரு, கொம்முன்னு இருக்கார். அவருக்கு ஒரு வாகனம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, எலி. அதுக்கிட்ட வந்து கேட்குறாரு, உலகத்தை சுற்ற போகலாமா? அது எலி இப்படியே பார்க்குது, ஏனே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கானே, உன் வெயிட்டோடு என் மேலே உக்காந்தீங்கன்னா எனக்கு அதுதான் கடைசி சிட்டிங் ஆயிரும், வேறு ஏதாவது ஐடியா திங்க் பண்ணி ஞான பழத்தை கைப்பற்றுறதுக்கு ஐடியா பண்ணுங்க. உடனே அந்த இடத்துல பேசுது அண்ணன்ல ஒரு அனுபவம் வந்து நாரதர்கிட்ட, உலகம் என்றால் என்ன, அமைப்பன் என்றால் என்ன, அவன் என்ன சொல்லியிருக்கானே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்னமோ பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கானே, அவள் கலகம் பண்ணுறதுக்கே வந்திருக்கா. அதனால் அவள் என்ன சொல்லிட்டா, உலகத்தை சுற்றினாலும் அம்மையப்பனை சுற்றினாலும் ஒன்று தான். அப்படியானால் என்ன, அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியாதானே அர்த்தம் அப்படின்னு 3 தடவை சுற்றிட்டு ஞானப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார். முருகன் என்ட்ரி, எங்கே எனக்கு ஞானப்பழம், உடனே வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு, உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, உடனடியாக எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைத்து கொள்ளப் போகிறேன், புறப்படுகிறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு கோமணத்தோடு எங்கள் மாவட்டத்தில் வந்து நின்றவர் தான், எங்கள் பழனியில் அப்படின்னு இருக்கார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அன்னைக்கே மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தவர் முருகன் தான். இன்றைக்கி மாநில சுயாட்சியோட பழனி மலையில் கும்மு நிற்கிறார். இதில் வச்சு நீ என்னையா சொல்ல வர்றேன்னு கேட்குறீங்க. திறமை உடைய அத்தனை முருகன், ஆற்றல் மிக்க முருகன் உலகத்தையே சுற்றி வந்தார் ஒரு இளைஞனை போல. அவருக்கு ஞானப்பழம் கிடைக்கவில்லை. ஆனால் அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்திய அவருடைய அண்ணன் விநாயகருக்கு ஞானப்பழம் கிடைத்தது. விநாயகருக்கு ஞானப்பழம் கிடைத்திருக்கலாம், ஆனால் ஞானப்பழம் கிடைக்காவிட்டாலும் மிகப்பெரிய ஞானத்தை பெற்று பழனி மலையில் இன்றைக்கு இருப்பவர் பழனிமலை. அதனால் ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு அனுபவமும் தேவை, ஆற்றலும் தேவை. இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் அனுபவமிக்க முதுமை. அந்த முதுமையில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்கள் வாங்கி சென்று வீட்டிலே படித்து அந்த கருத்துப்படி நடப்பவர்கள் யார் என்றால் ஆற்றல் மிக்க இளைஞர்கள். அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களை போன்ற அனுபவமிக்க முதுமை தருகின்ற அந்த கருத்துக்களை வாங்கி நடைமுறைப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்க இளைஞர்களால் தான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும், முன்னேற முடியும். எனவே இளைஞர்களைப் போல உற்சாகமாக இருங்கள், அதுதான் வாழ்க்கையை முன்னேற்றும், சமுதாயத்தை முன்னேற்றும் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த கள்ளக்குறிச்சி ரசிக பெருமக்களுக்கு எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த புத்தக திருவிழா முதல் நாளில் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.